இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்துள்ள விக்ரம் திரைப்படம் தொடர்ந்து வசூலை குவித்து வருகிறது. இதுவரை சுமார் 300 கோடி வசூல் செய்துள்ள இப்படம் கமலின் ஒட்டுமொத்த கெரியரில் அதிக வசூல் செய்த படம் எனும் சாதனையும் படைத்துள்ளது. இந்த நிலையில் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை உச்சபட்ச வசூலை தொட்ட நடிகர் என்றால் அது ரஜினிதான். அவர் நடித்த 2.0 திரைப்படம் சுமார் 500 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் நடிகர் விஜய். அட்லி இயக்கத்தில் அவர் நடித்த பிகில் திரைப்படம் சுமார் 300 கோடி ரூபாய் வசூலித்தது. இந்நிலையில் அசைக்க முடியாமல் இருந்து வந்த அந்த இரண்டாவது இடத்தை கமலின் விக்ரம் திரைப்படம் தகர்க்கக்கூடிய சூழல் தற்போது உருவாகியுள்ளது.